இந்தியா உலகின் ஏழாவது மிகப்பெரிய நாடு. இதன் பரப்பளவு 1,00,000 32,87,263 சதுர கிலோமீட்டர். இதன் பரப்பளவு 32,87,263 சதுர கிலோமீட்டர். இது உலகின் பரப்பளவில் 2.4%. இது உலகின் பரப்பளவில் 2.4% ஆகும். 4-2. அடுத்த இது இந்தியா உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. எவ்வளவு மக்கள் தொகை? இந்தியா மக்கள் தொகை 121 கோடி, 1.1 பில்லியன். அப்புறம் சப்போஸ் நிறைய பேர் லட்சம் எவ்வளவு, 10 லட்சம் எவ்வளவு, மில்லியன் எவ்வளவு, பில்லியன் எவ்வளவு தெரியாது நிறைய பேருக்கு. அப்படின்னா 100 கோடி கொண்டு ஒரு என்னது பில்லியன். அப்ப 121 கோடினா வந்து 1.21 பில்லியன். பில்லியன் என்ன தவிர 10 லட்சம். பில்லியன் நூறு லட்சம். 100 கோடி வந்து 121 கோடி மக்கள் தொகை. அது 1.1 ட்ரில்லியன் சொல்லிக்கலாம், பில்லியன் சொல்லிக்கலாம். அப்ப ட்ரில்லியன் என்ன? 1000? 10,000? இது உலகின் மக்கள் தொகையில் எவ்வளவு? இப்ப 4% வந்து ஏரியா, நான் சொல்ற மக்கள் தொகையில் 17.44% ஆகும். ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் போட்டோம்னா அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் 3 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு வாத்தியார் கிடைக்காது. ஏன்னா இங்க வந்து 10 வாத்தியார் இருக்கா, 5,000 பேர் இருக்கும். ஏன்னா உலக மக்கள் தொகையில 17% எங்க இருக்கா? இங்கதான் இருக்கும். 17.44% ஆகும். இது உலகில் அடுத்த பாடி உலகில் வடகிழக்கு பிராந்தியத்தில் அமைந்துள்ளது. உலக வரைபடத்தில் வடகிழக்கு பகுதி அமைந்துள்ளது. இந்தியா எத்தனை நாடு தொட்டுக் கொண்டுள்ளது? அண்டை நாடுகள் வந்து எத்தனை நாடு டச் ஆயிட்டு எதிர 7 நாடுகளை தொட்டுக் கொண்டுள்ளது. உலகின் 7வது மிகப்பெரிய நாடு இந்தியா, 7 நாடு தொட்டுக் கொண்டுள்ளது. 7 நாடுகளை தொட்டுக் கொண்டுள்ளது. மிக நீளமான எல்லையை தொட்டுக் கொண்டுள்ள நாடு இந்தியா வந்து மிக நீளமான எல்லையை தொட்டுக் கொண்ட நாடு இது. ஃபர்ஸ்ட் இது பங்களாதேஷ், சீனாலும் கிடையாது, பங்களாதேஷ். அப்புறம் வந்து சீனா ஃபர்ஸ்ட், பங்களாதேஷ். ஏன்னா இது அசன்னியால் எரியும், அதை கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ், அப்புறம் வந்து சைனா, பாகிஸ்தான், நேபாளம், மியான்மர், ஓ ஸ்ரீலங்கா கிடையாது. பஸ்ல போயிருக்கோம். மியான்மர், பூட்டான், அப்புறம் ஆப்கானிஸ்தான். அந்த பங்களாதேஷ் இருக்கிற பிராகில ஒன்று 4,053 கிலோமீட்டர். 4,053 கிலோமீட்டர் வந்து பங்களாதேஷோடு தொட்டுக் கொண்டுள்ளது. இதே இந்தியா 4,053 கிலோமீட்டர். இந்த ஆப்கானிஸ்தான் லாஸ்டா இருக்கல, அது 88 கிலோமீட்டர் போடுங்க, 88 கிலோமீட்டர் நீளத்தை தொட்டுக் கொண்டுள்ளது.
இந்தியாவை இரு சமமாக பிரிக்கும் அச்சரேகை தீக்கலையா? அதுபோல அச்சரேகை அச்சரேகையானது டிராபிக் ஆஃப் கேன்சரா? லேட்டிடியூட் என்னப்பா, லாங்கிடியூட் என்னப்பா, நாமம் போட்டோம் என்னது தீர்க்கலையே? இப்படி கொடு போட்டா அப்புறம் இந்தியா இரு இரு சமமா பிரிக்கக்கூடிய அச்சரேகை இது. நல்ல லாபத்துக்கு நிறைய பேருக்கு கோப்பு அச்சரேகைனா இது தீர்க்கரேகைன்னு. நல்ல லாபத்துக்கு நம்ம விதி தீர்க்கம் நல்லா இருந்தா ராமம் போட்டுக்கலாம். இப்படி கோடு, இதாவது பூமியை வந்து இப்படி கோடு போட்டோம்னா அது வந்து தீர்க்கரேகை, குறுக்க அப்படி கோடு போட்டீங்கன்னா அது வந்து அச்சரேகை. இந்தியாவை இரு சமமாக பிரிக்கக்கூடிய அச்சரேகை இது. 23 டிகிரி வடக்கு தீர்க்கரேகையான கடகரேகை, 23 டிகிரி வடக்கு தீர்க்கரேகையான கடகரேகை தான் இந்தியாவை வந்து இரண்டாக பிரிக்கிறது. கடகரேகை இந்தியா எத்தனை மாநிலங்கள் வழியாக செல்கிறது? இந்தியாவை வந்து கடகரேகை இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் வழியாக செல்கிறது? எத்தனை? 8. இந்தியாவில் கடகரேகை வந்து 8 மாநிலங்கள் வழியாக செல்கிறது. அவை முறையே அதோட கோடுகள் எல்லாம் நிறைய பேர் தெரியாது. என்ன கோடு? எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கும்போது வாட்டர் டேங்க் ஏறி போய் சொன்னாங்க, ஏழு வாழ்க்கைன்னு சொன்னாரா? சொன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் சிஎம் சிஎம்மா இருக்கும்போது சிஎம் போட்டுட்டு டபிள்யூடி வாட்டர் டேங்க் ஏறி ஜெய்ஹின்னு சொன்னாரு. மகாராஷ்டிரா கடகரே போகாது. நல்லா மகாராஷ்டிரா வழியே கடகரே போகவே போகாது. மத்திய பிரதேசம், ஜி ஃபார் குஜராத், ஆர் ஃபார் ராஜஸ்தான், சி ஃபார் சண்டிகர் போட்டுறாரு, சத்தீஸ்கர் சி ஃபார் சத்தீஸ்கர், எம் ஃபார் இந்த பக்கம் மிசோராம், எம் ஃபார் மிசோராம், டபிள்யூ ஃபார் வெஸ்ட் பெங்கால், டேங்க் ஃபார் டி ஃபார் திரிபுரா, ஜே ஃபார் ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீரா ஜம்மு காஷ்மீர் போடுறாரு ஜார்க்கண்ட். அப்படின்னா வந்து மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மிசோராம், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா அண்டு ஜார்க்கண்ட் வழி, இந்த 8 மாநிலங்கள் வழியாக செல்லக்கூடியது வந்து கடகரேகை. இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவுகள் இஸ்மே தெரியலாதுகிட்ட அதிகம். பங்காள வெளியிடாவில் உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவு, அரபிக்கடலில் உள்ள இந்தியாவுக்கு ஆளுமைக்கு உட்பட்ட தீவுகள் தீவு கூட்டங்கள் எண்ணிக்கை எத்தனை? இது கரெக்டா சொல்லுவாரோ? இப்ப தீவு பேரு அந்தமான் நிக்கோபார்னு ஒரு பேர் இருக்குல்ல, அது மாதிரி அரபிக்கடலில் கூட தீவுகள் எண்ணிக்கை கிடையாது, பேர் எத்தனை தீவு கூட்டங்கள் இல்லை, அது எத்தனை பேர் சார்? இதுல மினிக்காய் தீவு 1, லட்சத்தீவு 2, அம்னியா அம்னி தீவா, மொத்தம் 3 இருக்கு. ஒன்னு வந்து லட்சத்தீவு, அமின் தீவு, மினிக்காய் தீவு. 3 வந்து அரபிக்கடல் இருக்கு, லட்சத்தீவு, அம்னி தீவு, மினிக்காய் தீவு. இந்தியாவின் திட்டக்கோடான திட்ட நேரக்கோடு, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியாவின் திட்ட நேரக்கோடு 82 டிகிரி கிழக்கு, 82 டிகிரி தீர்க்கரேகை, 82 டிகிரிக்கு கிழக்கு தீர்க்கரேகை எதிர்வழியாக செல்கிறது. அழகா பார்த்து இந்த ஸ்டேட்ல இருக்கு,
அழகா பார்த்து கொடுக்கல. இப்ப ஆயக்குடி ஃப்ரீ சென்டர் எங்க இருக்கு சொல்லுவாங்க, பழனி சொல்லுவாங்க, ஆக்சுவலா எங்க இருக்குது, ஆயக்குள்ள இருக்கு. அதே போல வந்து இந்தியாவில சிட்டுனா எதிரியா போகணும்னா அழகா பார்த்து வழியா போகும் சொல்லி தமிழ்நாட்டுக்கு சொல்லலாம், உத்தரப்பிரதேச சொல்லுவானா அப்படி எங்க வழியா போகுது. நைனி அழகா பார்த்து அறிவு உள்ள நைனி என்ற இடத்தின் வழியா செல்கிறது. சரி, 82 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு, தீர்க்க அந்த கோடு இருக்குல்ல, அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் டைம், மற்ற 2 நாட்களுக்கு நாடுகளுக்கு பொதுவா இருக்குது. அந்த 2 நாள் பெரிய சொல்லலாம், அதாவது இந்தியாவின் திட்ட நேரம் மற்ற 2 நாடுகளுக்கு பொதுவாக உள்ளது. எந்த எந்த நாடு? பாகிஸ்தான், அப்புறம் இலங்கை, பங்களாதேஷ். இது யார் கேட்டா சொல்றாங்க, அவன் சொல்லினா 1 ரூபா 1 ரூபா. யாருப்பா சொல்லுங்கப்பா? இது பங்களாதேஷ, பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அவுட்டு. யாரும் இல்லையா? வெரி குட். இன்னைக்கு 2 வருஷம் வந்து சங்கடியாது, 50 தான் செல்லாது, அதெல்லாம் தர முடியாது. ஸ்ரீலங்காவும் நேபாள், ஸ்ரீலங்கா அண்டு நேபாள். இந்தியாவை ஸ்ரீலங்காவில் இருந்து பிரிப்பது எது? பாக் சரஸ்வதி மற்றும் இந்திய பெருமை பிரிக்கிறோம். இந்தியாவையும் ஸ்ரீலங்கா பிரியக்கூடிய பகுதி ரெண்டு சொல்லுவாங்களா, ஒண்ணு பாக் சரஸ்வதி, இன்னொன்னு மன்னார் வளைகுடா. கரெக்ட் தான், பாக் சரஸ்வதி மற்றும் மன்னார் வளைகுடா. அடுத்து பண்றது, இந்தியா 8 டிகிரி 4 மினிட் வடக்கு, இப்பா 8 டிகிரி 4 மினிட் அது டைம் ஆயிடுவா மினிட். பெரிய இல்ல அப்படிங்களோ, அது இல்ல அப்படி திட்டுதேன்னு சொல்றீங்கல்ல, அவர் என்ன இருக்கா தெரியுமா? 8 டிகிரி போட்டாரு, 8 டிகிரி தமிழ் அப்படி டிகிரி, 4 டிகிரி அனியா என் வரிகளை போய் எங்க போனது? அதாவது இந்த பக்கம் இந்த கிளாஸ் பொறுத்த இந்த இடத்துல சுத்தி உட்காந்துருக்காங்க பாரு, அவங்கள மன வலிவு அதிகமா இருக்கணும் அர்த்தம். அண்ணன் முன்னாடி அது தப்பா இருக்கா இருக்கு, எப்ப மினிட்ல 4 ஆளவர் போட்டு மேல சின்ன போர்டு போடுங்க, எம்ஐஎர் மினிட் அப்படின்னா வந்து நிமிஷம், அந்த நிமிஷமா கிடையாது. 8 டிகிரி 8 டிகிரி எழுதாது, 8 ஆளவர் போட்டு மேல சின்ன முட்டையா போடுங்க. இந்த டிகிரி போடுவாங்க 40 35 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி, அந்த டிகிரி அதே 35 டிகிரி 300 போட்டாது சரியா. 4 டிகிரி, 8 டிகிரி 4 மினிட் வடக்கு அச்சரவதிக்கிறையா, வடக்கு அச்சரை 37 டிகிரி 6 மினிட் வடக்கு அச்சரை வரை பதவி உள்ளது, 37 டிகிரி 6 மினிட் வடக்கு அச்சரை வரையிலும், 68 டிகிரி 7 மினிட் கிழக்கு தீர்க்கரேகையில் இருந்து, 68 டிகிரி 7 மினிட் கிழக்கு தீர்க்கரேகையில் இருந்து 97 டிகிரி 25 மினிட் கிழக்கு தெற்கு வரை பரவி உள்ளது. இப்ப இது நான் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா திருப்பிட்டு நிறைய பேருக்கு தான் கேட்கறாங்க. நல்லா வச்சு 8 இல்ல 8 37 வச்சுங்க, 8 கூட 60 கூட்டுங்க, 68 30 கூட 62 கூட்டுங்க, 97 இது மறக்காத உங்களுக்கு இல்ல, 8 37 வச்சுங்க, 8 டிகிரி 37 8 2 8 2 37 8 கூட 60 கூட்டுங்க, 68 37 கூட 60 கூட்டுங்க, 97 அதான் வச்சு மறக்காது. மினிஸ்டர் வந்து 27 மினிஸ்டர் கிழக்கு,
பரவியுள்ளது. இந்தியாவின் வடக்கு முதலிருந்து தெற்கு வரை உள்ள தொலைவு, வடக்கிலிருந்து தெற்கு, அதாவது ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி நீங்க டிராவல் பண்ண எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவீங்க? 3214 கிலோமீட்டர். யூனியன் பிரதேச எண்ணிக்கை 7. இந்தியாவில் மிக நீளமான கடற்கரையை கொண்ட குஜராத் 2. மெரினாவா? ஆந்திரா 3. குஜராத் தமிழகத்தில் மிக நீளமான கடற்கரையை கொண்ட மாவட்டம் அது. காஞ்சிபுரம் யார் சொன்னது? உங்களுக்கு சொல்லுவா? சொல்லுவா? நீளமான கடற்கரையை கொண்ட மாவட்டம் தமிழ்நாட்டில் திருவாரூர். சேலத்திலிருந்து வந்து சேலம் சொல்ல மாட்டீங்களா? சேலம், மதுரை, திண்டுக்கல், திருவாரூர்ல அவசரம் தான். எப்ப நீளமா கடற்கரை கொண்ட மாவட்டம் வந்து நாகப்பட்டினம் பா. இல்ல தமிழ்நாட்டில் நல்லா தூங்க பாத்துப்பா, என்ன சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. இந்தியாவில் காணப்படும் மிக சக்தி வாய்ந்த எரிமலை, இந்தியாவில் காணப்படக்கூடிய மிக சக்தி வாய்ந்த எரிமலை, அதாவது ஆக்டிவ் ஐலாண்ட் சொல்லுவாங்க, ஆக்டிவ் வல்கனம், பேரன் தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவுல உள்ள பாரன் தீவுகள், பேரன் தீவு, அதை வந்து ஆக்டிவ் ஆகக்கூடிய எரிமலை, செயல்படக்கூடிய எரிமலை. இந்தியாவின் தென்கோடி முனையது, இந்திரா பாயின் பேர் இன்னொரு மாறிட்டா தெரியுமா? என்ன பேரு? சுனாமில் போயிடுச்சு. இருந்தாலும் நமக்கு அதை ஜாக்கிரதை. இந்திரா பாயின் இன்னொரு பேர் நம்பா, பிக்மேலியன் பாயிண்ட். எதுக்கு இந்திரா முனை அல்லது பிக்மேலியன் முனை? பிக்மேலியன், பிக்மேலியன் முனை, இந்திரா முனை அல்லது பிக்மேலியன் முனை. சரி, அந்த இந்திரா பாயிண்ட் வந்து எங்க இருக்குது? அந்தமான் இருக்குதா, நிக்கோபார் இருக்குதா, லட்சத்தீவு இருக்குதா, மினிக்காய் தீவு இருக்குதா, மாலத்தீவு இருக்குதா, ஸ்ரீலங்காவில் இருக்குதா? இது கிரேட் நிக்கோபார் நோட் பண்ணி, அது கிரேட் நிக்கோபார்ல இருக்கு. எங்க இருக்கு? கிரேட் நிக்கோபார்ல இருக்கு. கன்னியாகுமரி வடகோடி முனையது, அந்த பகுதியில் கதையானா சிக்கன் பண்ணி மலை சொல்லுமா? எழுது சிக்கன் பண்ணி மலை கேட்கல. நாதுல்லா சம்பத் செட்டியார் லடாக் தெரிஞ்சது பேர்ல சொல்லுங்க. வசியில இப்ப நல்லா இருக்குங்க. இந்தியாவே தென்கொடி முனை இந்திரா பாயிண்ட், வடகொடி முனை இந்திரா கால், இந்திரா கால், இந்திரா அக்கான் ஓட்டாது, இந்திரா கால், தீவாயில் கால். இந்தியாவின் மேற்கு இதுவரை எக்ஸாம்ல வந்து தென்கொடி முனை கேட்டிருக்காங்க,
வடகோடி முனை மேற்கு கோடி முனை கிழக்கு கோடி முனை கேட்டதில்ல. அதனால தெரிஞ்சு வச்சுக்காரு. வடக்கு இந்த தெற்கான சரி வடக்கே சரி இல்லாத சரி மேற்கு கோடி முனை குஜராத்தில் உள்ள கௌர் மோட்டா குஜராத்தில் உள்ள கௌர் மோட்டா குஜராத்தில் உள்ள கௌர் மோட்டா கிழக்கு கோடி முனை கிழக்கு கோடி முனை என்ன சொல்லுவாங்களா அண்ணா பரவாயில்ல அருணாச்சல பிரதேசம் பெரிய விஷயம் இந்திய மேப உள்ளது மனைவிங்கள வச்சிருக்கீங்க சொல்லுங்க சொல்லுவாங்க சொல்லுங்க அருணாச்சல பிரதேசம் யாரா எது சொல்லுங்கப்பா உண்மையிலே பாக்கிறதுக்கு பணம் தர இந்தியாவில கிழக்கு கோடி முனை அது அருணாச்சல பிரதேசம் தமிழ் சொல்லிட்டா அப்படி அருணாச்சல பிரதேசம் எந்த பகுதி வெரி குட் என்னது சொல்லுப்பா வெரி குட் கிபிது கிபிது கிபி சார் ஏடிஎம் கார்டு வருது கிபிது அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கிபிது நல்லா வச்சுக்கீங்க இப்ப கொடுத்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது குரு போல வருது இந்த இந்தியாவோட ஃபேக்ட்ஸ் பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது இதெல்லாம் கொடுத்த கொஸ்டின் வந்து இந்தியா பங்களாதேஷ் வந்து அதிக பாடுறதை தொட்டு கொண்டு இருக்குன்னு சொன்னீங்களா பங்களாதேஷ வந்து பாடுறத கொண்ட மாநிலங்கள் எண்ணிக்கை இல்ல எத்தனை மாநிலங்கள் வந்து பங்களாதேசம் வந்து எல்லையா கொண்டுள்ளது எத்தனை மூணு சொல்லு இது திரிபுரா வெஸ்ட் பெங்கால் அப்புறம் மேகாலயா சிக்கிம் இப்ப நல்லா ஆலோசிங்க பங்களாதேஷ் அந்த முறை எழுதியிருக்கீங்க பங்களாதேசம் வந்து அஞ்சு மாநிலங்கள் தொட்டு கொண்டுள்ளது எதுனா மேற்கு வங்காளம் அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் அஞ்சு மாநிலங்கள் வந்து பங்களாதேசம் வந்து தொட்டுக் கொண்டுள்ளது பூட்டான வந்து நாலு மாநிலம் எழுதுகிறா எழுதுகிறீங்களா சரி பங்களாதேசம் வந்து அஞ்சு மாநிலம் மேற்கு வங்காளம் அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் நேபாளம் வந்து அஞ்சு மாநிலம் தொட்டுக் கொண்டுள்ளது நேபாளம் வந்து அஞ்சு நேபாளம் அஞ்சு உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பீகார் வெஸ்ட் பெங்கால் சிக்கிம் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பீகார் வெஸ்ட் பெங்கால் சிக்கிம் சைனா சைனா வந்து அஞ்சு மாநிலம் தொட்டு இருக்குது சிக்கிம் சாரி சாரி சிக்கிம் இருக்கு சைனா அஞ்சு மாநிலம் வந்து சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் வந்து நாலு மாநிலம் தொட்டு இருக்குது குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் சரி இந்த கொடுத்த ஃபேக்ட் வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் கொண்டு வரலாம் அப்படின்னா இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமான நாடுகளை எல்லையாக கொண்டுள்ளது இந்த காம ஒரு சாதாரண கொஸ்டின் இந்த கொடுத்துருக்க ஃபேக்ட் வச்சு சொல்லுவாங்களா இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து அதிகமான எல்லையை வந்து தொட்டு கொண்டுள்ளது திரிபுரா உத்தரப்பிரதேச எத்தனை மாநிலம் இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமான
நாடுகளை தொட்டு கொண்டுள்ளது. கொடுத்துருக்கல அஞ்சு 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 நாலு கொடுத்துருக்கலாம் பாருங்களேன். மேற்கு வங்காளத்தில் இருந்து ரெண்டு பேர் இருக்கு, ஜம்மு காஷ்மீர் வாரம் எத்தனை இருக்கு? இப்ப சிக்கிம் நல்லா இருக்கு, சிக்கிம் மூணு மாநிலம் தொட்டு இருக்கு, மூணு நாள் தொட்டு இருக்குது. ஜம்மு காஷ்மீர் மூணு நாள் தொட்டு இருக்குது. அப்படின்னா வந்து ஜம்மு காஷ்மீர் சிக்கிம் தான் அதிகமாக நாடுகளை தொட்டு கொண்டுள்ள மாநிலம் அதுன்னா ஜம்மு காஷ்மீருமே பூட்டான் சொல்லியோ பூட்டான் வந்து சிக்கிம் பெங்கால் சிக்கிம் அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் பெங்கால் சிக்கிம் பெங்கால் அசாம் அருணாச்சல பிரதேசம் இதெல்லாமே பூட்டான் தொட்டு கொண்டுள்ளது. அப்படின்னா மூணு அதாவது சிக்கிமும் அருணாச்சல ஜம்மு காஷ்மீரும் மூணு நாடுகளை தொட்டு கொண்டுள்ளது. அதுக்கு தலைப்படுங்க இமயமலை தொடர், இமயமலை தலைப்படுங்க. இமயமலை இமய மலை என்பது ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ் என்பது பொருள் என்ன? மடிப்பு மலை தொடரும் பனி ஹிமாலயாஸ் அப்ப என்ன என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா பனியின் உறைவிடம். எழுதிங்க, ஹிமாலயாஸ் என்பதன் அர்த்தம் வந்து பனியின் உறைவிடம். அபோட அபிஷ்ணோ அப்படிமாங்க, அபோட அபிஷ்ணோ உலகிலேயே மிகவும் இளமையான மலைத்தொடர். எது உலகிலேயே? உலகிலே மிகவும் இளமையான மலை தொடர் இமயமலை தொடர். இளமையான மடிப்பு மலை தொடர் ஒன்று, உலகிலே இளமையான மடிப்பு மலை தொடர் என்று இமயமலை தொடர். இது தெத்தீஸ் கடல் பகுதியானது, இது தெத்தீஸ் கடல் பகுதிக்கு மேல் உருவான ஒரு மலை தொடர். இது தெத்தீஸ் கடல் பகுதிக்கு மேல் உருவான மலை தொடர். அது கூரை என்று அழைக்கப்படும். அடுத்த பாயிண்ட், உலகத்தில் கூரை என்று அழைக்கப்படும் கூரை பாமின் முடிச்சு, உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படும் பாமின் முடிச்சானது இமயமலையையும் மத்திய ஆசியாவையும் இணைக்கிறது. இமயமலையும் மத்திய ஆசியாவும் இணைக்கக்கூடிய பகுதி அது பாமின் முடிச்சு. பாமின் முடிச்சுட்டு என்னது உலகத்தின் கூரை. இதன் நீளம், இமயமலையின் நீளம் சுமார் எழுபது நீளம். எப்ப நீளத்தை கேட்டா நீ நேரம் வாக்குற இப்படி பாரு நேரம் நீளம் ரெண்டாயிரத்தி 2500 மீட்டர் வெரி குட். 2500 மீட்டர் பதிவுனா அவ்வளவு இருக்குமா? பழனி இல்ல ஐடிஎஸ் கொடுத்துரும். 2500 கிலோமீட்டர் நீள அளவு, 2500 கிலோமீட்டர் அகல அளவு. அகலம் அது 1500 கிலோமீட்டரா இல்ல சொல்லு அகல அளவு ஊத்தி 240 to 320 கிலோமீட்டர் 240 to 320 கிலோமீட்டர் வந்து அகலம். பரப்பு, பரப்பு சுமார் 5 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது மூன்று பகுதியிலே கொண்டது, மூன்று இணையான பகுதிகளை கொண்டது. இது மூன்று இணைப்பகுதிகளை கொண்டது, இது மூன்று இணைப்பகுதிகளை
கொண்டது. ஒண்ணு ஹிமாத்ரி, ஒண்ணு வந்து ஹிமாத்ரி, ரெண்டாவது ஹிமாச்சல், ஹிமாத்ரி ஹிமாச்சல், அப்புறம் சிவாலிக் குன்றுகள். ஹிமாத்ரி ஹிமாச்சல் சிவாலிக் குன்றுகள். இந்த ஹிமாத்ரிக்கு பிராயில் போடுங்க பெரிய மலைத்தொடர், பெரிய இமயமலை, கிரேட்டர் ஹிமாலயாஸ். ஹிமாத்ரி ஹிமாச்சல் வந்து அகிலவே என்ன மத்திய இமயமலை சொல்ல லெசர் ஹிமாலயாஸ், அது ஹைட்டு குறைவா இருக்கு. ஹைட் அதிகமாக இருந்தா அது ஹிமாத்ரி, ஹைட் குறைவா இருந்தா அது வந்து ஹிமாச்சல். சும்மா இது மாதிரி இருந்துச்சுன்னா இதுல ரொம்ப கம்மி. இது மாதிரி குட்டு அது பேரு சிவாலி குன்றுகள். ஹிமாத்ரி ஹிமாச்சல் சிவாலி, கிரேட்டர் ஹிமாலயாஸ் லெசர் ஹிமாலயாஸ் அவுட்டர் ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் எழுதிய ஹிமாத்ரி தலை போடுங்க. இமயமலை தொடர் வடக்கு பகுதி, இது இமயமலை தொடரின் வடக்கு பகுதியாகும், இது இமயமலை தொடரின் வடக்கு பகுதியாகும். இப்ப நான் கொடுக்கிற காசு வந்து உங்களுக்கு குரூப் ஒன் மெயினுக்கே இப்ப எதுலாம் போதும் உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு மெயின் போனீங்கன்னா இந்த நான் பிசிக்கல் ஜாக்ரஃபி ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் இயற்கை அமைப்பு விவரி அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேண்டாம், இந்த பாயிண்ட் அப்படி ஒன்பது ஒன்பதா கொடுத்தீங்கன்னா போதும். அதாவது இந்தியா இமயமலை வடக்கு பகுதி ஆகும். இது உலகின் மிக உயரமான மலைத்தொடராகும், இது உலகின் உயரமான மலைத்தொடராகும். இதன் சராசரி உயரம், இதன் சராசரி உயரம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி என்ன மீட்டர் கிலோமீட்டர்? வெரி குட். சராசரி உயரம் 6100 மீட்டர். இப்ப இவங்க கிலோமீட்டர் போட்டாங்க, அப்ப ஒரு பிளேட் கூட போகாது இமயமலை வழியா, அப்புறம் அங்க மலைவர்கள் உண்டு. 6100 மீட்டர் கடல் மட்டத்தில் இருந்து 6100 மீட்டர். சரி, எத்தனை நிக்க கொடைக்கான போயிருக்கீங்க? இப்படி தூக்காதுப்பா, இப்படி தூக்குங்கப்பா, ஒண்ணு கேட்க மாட்டேன். எவ்வளவு மீட்டர் நீ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, டிஎன்எஸ் படிக்கிறீங்க, அது இல்லாம அது அந்த அங்கே போன சும்மா அடுப்பு வேடி பார்க்க யாராவது வந்து வேற பார்க்க பார்த்து பார்த்து கொடுக்காம போகக்கூடாது. அதே பார்க்கல ஹைட்டும் பார்க்கல. ஏழு மீட்டர் யாரா சொல்லலாம்? ரெண்டாயிரத்தி அந்த மாதிரி சொல்றீங்க, 2440 மீட்டர் வருதா? ரெண்டாயிரத்தி அப்ராக்சிமேட்லி 2200 மீட்டர் வச்சுக்கோங்க. 2200 இது சத்தியம் கேட்க மாட்டான், கொடைக்கான பத்தி எவ்வளவு கேட்க மாட்டான், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. 2000 மீட்டர் மேல ஊட்டி ஆகுது. 2600 300 இப்ப அது குறைச்சு வேண்டியது. இப்ப 1500 மீட்டர் இருப்பா, நானே 900 வருஷம் இருந்தா அங்கே சொல்றேன். 1500 மீட்டர் அது 1000 மீட்டருக்கு மேல ஓடினாலே உங்களுக்கு அந்த சில்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு அது லேப் ஸ்டேட் தெரியுமா? லேப் ஸ்டேட் என்ன சயின்ஸ் வந்துருப்பாங்களே, லேப் ஸ்டேட் என்னது? ஒரு கிலோமீட்டருக்கு 6 டிகிரி சென்டிகிரேட் என்ன? ஆறரை. ஒரு கிலோமீட்டருக்கு 6.5 சென்டிகிரேட் வெப்பநிலை வந்து குறை, கீழே ஓட அதிகமாகமா? ஒரு கிலோமீட்டருக்கு 6 தோண்டி இருக்கீங்களா? சார்ஜ் இருக்கீங்க. இது உலகின் மிக உயரமான சிதறமாகிய எவரெஸ்ட் இங்குதான் உள்ளது. இதோட கேட்கலாம், எவரெஸ்ட் சிகரம் எங்க அமைந்துள்ளது? அப்படின்னு எங்க இருக்குது? ஹிமாத்ரி. உலகின் உயரமான சிகரமாகிய எவரெஸ்ட் இங்குதான் உள்ளது. எவரெஸ்ட் உயரமாவது அது அப்போ 10 வருஷம் முன்னாடி புக்க படிச்சிருக்கீங்க. எவ்வளவு? 8,000 ரொம்ப லேட்டஸ்ட் படிச்சிருக்கியம்மா.
எட்டு எட்டு வருஷம் முன்னாடி எக்காயிரத்தி எழுநூத்தி 50 மீட்டர் தான். இப்பதான் பனிமலையா இருக்குது, அதனால உருகி குறைஞ்சு வச்சுக்காதீங்க, அது கூடிட்டு தான் இருக்கு. 8750 மீட்டர் எங்க இருக்கு? நேபாளம் நேபாளம் அவங்களுக்கு இது இது எவரெஸ்டம் நேபாளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுது சொல்லுவாங்க? சாகர் மாதா. இது நேபாளத்தில் சாகர் மாதா என்றும், இது நேபாளத்தில் சாகர் மாதா என்றும், சீனாவில் என்னது சீனாவில் சொல்லுவாங்க சோமோ லக்மா என்றும் அழைக்கப்படுகிறார்கள். சோமோல் லக்மா லங்மான்னு போடுங்க, சோ மோ லாங்மா என்று அழைக்கிறார்கள். சீனால வந்து சோமோ லாங்மா என்று அழைக்கிறார்கள். ஹிமாச்சலியின் மேற்கு பகுதிக்கு, மேற்கு பகுதியில் ஹிமாச்சலியின் மேற்கு பகுதியில் இமாச்சலி மேற்கு பகுதியில் ஜாஸ்கர் மலைத்தொடர் அமைந்துள்ளது. ஜாஸ்கர் மேற்கு பகுதியில் ஜாஸ்கர் மலைத்தொடர் அமைந்துள்ளது. ஜாஸ்கர் மலைத்தொடர் அமைந்துள்ளது. இங்கு அமைந்துள்ள சிகரங்கள் நங்க பர்வதம் மற்றும் தௌலகிரி. இங்கு அமைந்துள்ள சிகரங்கள் வந்து நங்க பர்வதம் மற்றும் தௌலகிரி. இந்தியாவின் மிக உயரமான சிகரம் அது. இதெல்லாம் கேட்டு போகக்கூடாது, கேட்டு வந்து கேட்டு வந்து பிஓகே வச்சு பிஓகே என்னது ரஞ்சன் சிங்கா தான் போகணும். இந்தியா உயரமான சிகரம் கேட்டு போட்டாலேயே கேட்டு வந்து இப்ப என்ன பிஓகே இருக்குது? பிஓகே என்ன பாகிஸ்தான் ஆக்குபைடு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா இந்தியாவின் உயரமான சிகரம்னா கஞ்சன்ஜங்கா இருக்கு. சரி, இந்தியாவின் உயரமான சிகரம் அமைந்துள்ள மாநிலம் அது. சரி, கஞ்சன்ஜங்கா உயரம் என்ன? 8598. அது 8800 8598 ஒரு 200 மீட்டர் கம்மி அவ்வளவுதான். கஞ்சன்ஜங்கா வந்து சிக்கிம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவிலையும் அடுத்த பாயிண்ட், அதாவது ஹிமாலயாவில் அமைந்துள்ள முக்கியமான கணவாய்கள், முக்கிய கணவாய்கள் போடு, முக்கிய கணவாய்கள் காரகோரம் கணவாய், காரகோரம் கணவாய், காராகோரமா காரகோரம் தான் சொல்லுவாங்க, காராகோரம் தான் ரொம்ப பிடிச்ச போடுது. காரகோரம் செய்து காராகோரம் செய்து காரா சேர்ந்து பண்றது. காரகோரம் கணவாய் எங்க இருக்குது? கணவாய் அமைந்துள்ள இடம் இணைப்பது அப்படின்னு போடுங்க. கணவாய் அமைந்துள்ள இடம் இணைப்பது அப்படின்னு கலை போடுங்க. கணவாய் அமைந்துள்ள இடம் இணைப்பது. காரகோரம் கணவாய் அமைந்துள்ள இடம் வந்து ஜம்மு காஷ்மீர். காரகோரம் கணவாய் அமைந்துள்ள இடம் வந்து ஜம்மு காஷ்மீர். இணைப்பது வந்து இந்தியாவும் சைனாவும். புர்சில் கணவாய், புர்சில் கணவாய், புர்சில் கணவாய் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. புர்சில் கணவாய் இருக்குது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. இது வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கை மத்திய ஆசியாவோட இணைக்கிறது. இது காஷ்மீர் பள்ளத்தாக்கை மத்திய ஆசியாவோட இணைக்கிறது. ஜோசில்லா கணவாய், ஜோசில்லா கணவாய், ஜோசில்லா கணவாய் எங்க இருக்கு? சிக்கிமா இருக்கா? அது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. ஜோசில்லா கணவாய் ஜம்மு காஷ்மீர் சிறுநகரையும் லேவையும் இணைக்கிறது.
சிறிநகர் லே சிறிநகரையும் லேவு லே லே இருக்கிறது. அடுத்து சிக்கிலா கணவாய், சிக்கிலா கணவாய், சிக்கிலா கணவாய் எங்க இருக்கு? ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கு. சிக்கிலா கணவாய் வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கு. இது சிம்லாவையும் திபேத்தில் உள்ள காட்டோக்குமே இருக்கிறது. சிம்லா மற்றும் காட்டோக், திபேத்தில் உள்ள காட்டோக்கு இருக்கிறது. சிம்லா டு காட்டோ, சிம்லா டு காட்டோ. திபேத் ஓடினா உங்களுக்கு சிம்லாவே, சிம்லா டு திபேத். சிலிப்லா கணவாய், சிலிப்லா, சிலிப்லா கணவாய், அதே இருக்குது. சிலிப்லா கணவாய் சிக்கிம், சிலிப்லா கணவாய் அமைந்துள்ள வந்து சிக்கிம். மேற்கு வங்காளத்தையும் லாசா, திபேத்தில் உள்ள லாசாவே இருக்கிறது. மேற்கு வங்காளம் டு திபேத்தில் உள்ள லாசா. மேற்கு வங்கத்தில் காலிங் பேங்க், அந்த அளவுக்கு காலிங் பேங்க். மேற்கு வங்கத்தில் உள்ள காலிங் பேங்க் டு லாசா, காலிங் பேங்க் டு லாசா. யங்காப் கணவாய், யங்யாப் கணவாய், யங்யாப் கணவாய் அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து. யங்யாப் கணவாய் அருணாச்சல பிரதேசம். இதுதான் பிரம்மபுத்திரா நதியின் தொடக்கம். யங்யாப் கணவாய் பிரம்மபுத்திரா நதியின் தொடக்கம். அடுத்தது ஹிமாலயாஸ், ஹிமாச்சலி முடிச்சு அடுத்து ஹிமாலயா அல்லது லெசர் ஹிமாலயா அல்லது மத்திய ஹிமாலயா. மத்திய ஹிமாலயா போடல, ஹிமாச்சல் போடல, லெசர் ஹிமாலயா, இல்ல மூணுமே ஒண்ணுதான். அதாவது ஹிமாச்சல் மலைத்தொடரில் மிக நீளமான பகுதிக்கு, இமாச்சல் மலைத்தொடரில் மிக நீளமான பகுதிக்கு எழுது இமாச்சல் பகுதியினுடைய மிக நீளமான பகுதிக்கு பீர் பஞ்சால், பீரா பீர் பஞ்சால் சொல்லுவீங்க, பீர் பஞ்சால் மலைத்தொடர். பீர் பஞ்சால் ஹிமாச்சல் வந்து மூணாம் பிரிக்கிறாங்க. பீர் பஞ்சார் ரேஞ்சில் வந்து மிக நீளமானது. ரெண்டாவது வந்து தவுவதார் ரேஞ்ச், தவுவதார் மலைத்தொடர், பீர் பஞ்சார் மலைத்தொடர், தவுவதார் மலைத்தொடர். அதுக்கு வந்து முசோரி மலைத்தொடர், முசோரி மலைத்தொடர் உத்தரகாண்ட், முசோரி மலைத்தொடர் வந்து உத்தரகாண்ட். முசோரி மலைத்தொடர் வந்து உத்தரகாண்ட். இன்னொன்று கடைசி வந்து மகாபாரத மலைத்தொடர். அதே யாராவது சொல்லுவாங்களா மகாபாரத் மலைத்தொடர், மகாபாரத் மலைத்தொடர். மகாபாரத் மலைத்தொடர் எங்க இருக்குன்னா நேபாளம், நேபாளத்தில் இருக்கு. முக்கியமான கணவாய் இந்த ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய, அந்த ஹிமாச்சல இருக்கக்கூடிய முக்கிய கணவாய் பீர் பஞ்சர் கணவாய். ஏதோ கணவாய் கேட்பானப்பா, ஏதோ கணவாய் கொடுத்து எந்த இடம் பகுதி அழைக்கிறது இல்ல எங்க இருக்குன்னு சொல்லி கேட்பானு. ஆனா இதை வந்து மனப்பா முடிஞ்சு பீர் பஞ்சர் கணவாய் அமைந்துள்ள இடம் வந்து ஜம்மு காஷ்மீர். ஜம்மு வந்து சிறிநகர் இணையக்கூடியது தான். ஜம்மு டு சிறிநகர், ஜம்மு டு சிறிநகர்.
அடுத்தது பனிகால் கணவாய். இது முக்கியமானது. பனிகால் கணவாய், பனிகால் கணவாய் எங்க இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்குது. NH1A அதாவது ஸ்ரீநகர் டு அதே ஜம்மு டு ஸ்ரீநகர் ரோடு NH1A வந்து இது வழியா தான் போகுது. NH1A வந்து எது வழியா போகுதுன்னா பனிகால் கணவாய் வழியா போகுது. இன்னொரு வீட்டு என்னன்னா இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் ரோடு, அதாவது மழையை குறைஞ்சு போகக்கூடிய ஒரு கணவாய் இது இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா தகவல் கணவாய், தகவல் தரல். என்ன சொல்லுங்க குகைக்குள்ள பஸ் போகும். இந்தியாவே லாங்கஸ்ட் குகையான குகை வந்து ஜகவர்டனல். எங்க இருக்குன்னா இங்க தான் இருக்கு. எங்க படிகால் கணவாயில இருக்கு. ஜகவர், ஜகவர் கணல், ஜவஹர் கணல். அதுக்கடுத்து ரோட்டாங் கணவாய், அடுத்தது ரோட்டாங் கணவாய். ரோட்டாங் கணவாய், ரோட்டாங் கணவாய் எங்க இருக்குன்னா இமாச்சல பிரதேசம் இருக்குது. ரோட்டாங் கணவாய் இமாச்சல பிரதேசம் இருக்குது. குழு டு ஹெலாங் ரோடு, குழு டு ஹெலாங் ரோடு வழியாக தான் போகுது. குழு பனாலியில் அப்படி சொல்லுவோம்ல, குழு டு ஹெலாங் ரோடு வழியாக தான் போகுது. குழு டு ஹெலாங் இதன் சராசரி உயரம், இமாலய இமாச்சலோட சராசரி உயரம் 3700 to 4500 கிலோமீட்டர் சராசரி நீளம். சாரி, சராசரி உயரம் 3700 to 4500 மீட்டர். சராசரி உயரம் 3700 to 4500 மீட்டர். சராசரி உயரம் 3700 to 4500 மீட்டர். இதன் அனைத்து பகுதிகளிலும் கணவாய்கள், இது அனைத்து பகுதியில் கணவாய்கள் அமைந்துள்ளது. நிறைய கணவாய்கள் இருக்கு இல்லை ஹிமாச்சல்ல. ஹிமாச்சலில் அமைந்துள்ள முக்கியமான கோடை வாசஸ்தலம், ஹிமாச்சல் பகுதியில் அமைந்துள்ள முக்கியமான கோடை வாசஸ்தலம் சிம்லா. சிம்லா, தாஜ்லி, அல்மோரா, நைனிடால், ராணிகட், இதெல்லாம் முக்கியமான இடம் எங்க இருக்குது, இங்க தான் இருக்கு. சரி, ஹிமாத்ரியில ஏதாவது கோடை வாசல் இருக்கா? ஹிமாத்ரியில, ஹிமாத்ரியில் அப்படின்ற கோடை வாசஸ்தலம் அது 6100 கிலோமீட்டர் போய் இருக்க முடியுமா? அதாவது அது எதுவுமே இல்லை நினைக்கிறேன். பார்த்து சொல்லுங்க. அதுக்கடுத்து சிவாலிக் குண்டுகள், அது கை போட்டு விவாக முடிச்சுருவா. சிவாலிக் குண்டுகள் இதன் சராசரி உயரம், இதன் சராசரி உயரம் 9000 to 1200 மீட்டர். இதுவே இமயமலையின் இளமையான மலைத்தொடராகும். அதாவது இமயமலைங்கிறது வந்து உலகிலேயே இளமையான மலைத்தொடர். அந்த இளமையான மலைத்தொடர் மிக இன்ட்ரெஸ்ட் பார்த்ததுன்னா சிவாலிக் குண்டுகள். கேட்டோ அல்லது காட்மின் அஸ்தி, கேட்டு அல்லது கேட்டு அல்லது காட்மின் அஸ்தி ரைட்ல வந்து 8611 மீட்டர், 8611 மீட்டர். பிஓகே ஓட்டீங்க, பிஓகே, பிஓகே யில் அமைந்துள்ள பிஓகே என்னது? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அமைந்துள்ளது. இது காரகோர மலைத்தொடர் அமைந்துள்ளது. அப்படின்னா கேட்டுங்கிறது எங்க இருக்குதுன்னா காரகோர மலைத்தொடர் அமைந்துள்ளது. உலகிலேயே மிகவும் கூர்மையான
சீரமதி ஸ்டீபஸ்ட் அது ஸ்டீபஸ்ட் ஸ்டீபஸ்ட் பீக் இன் தி வேர்ல்ட் யாராவது சொல்லுவாங்களா அதை ஏற முடியாது வச்சுக்கோங்க அவளுக்கு அது ரொம்ப இமயமலை எவரெஸ்ட் எல்லாம் இந்த ஏற முடியாது உலகிலேயே மிகவும் கூர்மையான சிகரம் எதுனா லடாக் பகுதியில் அமைந்துள்ள லடாக் லடாக் பகுதியில் அமைந்துள்ள ராகபோசி லடாக் பகுதியில் அமைந்துள்ள ராகபோசி மலைத்தொடர் ராகபோசி சிகரம் ராகபோசி சிகரம் கிளாசியர் தமிழ் நம்ம சொல்ல பனிமலையா சரி உலகிலேயே மிக பெரிய உலகிலேயே மிகப்பெரிய பனிப்பாறை பனிக்கட்டி பனிப்பாறை கிளாசியர் ஓடுங்க பனிப்பாறை ஆயிட்டா ஆனா சியாச்சின் பனிப்பாறை என்ன படிக்கிறோம் உலகிலேயே மிகப்பெரிய பனிப்பாறை பனிமலை என்ன முடியுது போட்டு போடு கிளாசியர் வார்த்தை உலகிலேயே பெரிய பனிமலை பனி பாறை பனிக்கட்டி சியாச்சின் கிளாசியர் ஆகும் இதன் பரப்பு 72 கிலோமீட்டர் சியாச்சின் பனிமலை பரப்பு 72 கிலோமீட்டர் 72 அமைந்துள்ள பள்ளத்தாக்கு நூப்ரா பள்ளத்தாக்கு